வயது கணக்குகளில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் நியூ புக்கில் இருக்க எடுத்துக்காட்டு கணக்கு 3.1 சாப்டர் 3 இருக்கக்கூடிய வயது கணக்கு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 6 மடங்கு ஆகும். தந்தையின் வயதானது என்ன சொல்லியிருக்காங்கன்னு நல்லா கவனிங்க. தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 6 மடங்கு ஆகும். 6 வருடங்களுக்கு பிறகு, சுமார் 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா இந்த ஏஜ் வந்து கூடியிருக்கும். ஸோ 6 வருஷம் அப்படிங்கிறத நம்ம ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? இது வந்து நமக்கு தேவை கிடையாது, பட் எங்கே வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 4 மடங்கு. 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 4 மடங்கு ஆகும். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை காண்க. நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றா தந்தையோட ஏஜ் இல்லை அப்படின்னா மகனோட ஏஜ் அப்படிங்கிறத காமிப்பாங்க, கேட்பாங்க. ஓகேவா? எப்படி வந்து ஈஸியாக நம்ம ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப், நம்ம கொடுக்குறதுல ஃபர்ஸ்ட் டைப் இது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் ஆன்சரை இந்த கொஸ்டினை பார்த்த உடனே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி 2 செகண்டில் ப்ரெடிக்ட் பண்ணி போடுற மாதிரி தான் வந்து இந்த ஷார்ட்கட் இருக்கும். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய கணக்குகளுக்கு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு எனக்கு சொல்கிறதுக்கு ஆர்வமாகவும் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம இதில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஒரு ஈக்குவேஷன் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இதுக்கு விகிதம் கண்டுபிடிக்கணும். அதாவது மகனோட ஃபாதர் அண்ட் சன்னோட விகிதம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சன்னோட ஏஜ் 1 அப்படிங்கும்போது ஃபாதரோட ஏஜ் வந்து 6 இருக்கும். அதாவது சன்னோட ஏஜ் 1 யூனிட் அப்படிங்கிறப்போ ஃபாதரோட ஏஜ் வந்து 6 யூனிட்டாக இருக்கும். இங்கே கவனிச்சுக்கோங்க, இது வந்து எனது ஃபாதரோட ஏஜ் வந்து என்னவாக இருக்கும், 6 மடங்காக இருக்கும். 1 மடங்கு சன்னோட வயசு வந்து 1 மடங்காக இருக்கும் பொழுது ஃபாதரோட வயசு அப்படிங்கிறது 6 மடங்காக இருக்கும். 6 வருஷத்துக்கு அப்புறமா என்னாகும் அப்படின்னா, சன்னோட ஏஜ் 1 வயசாக இருக்கும் பொழுது ஃபாதரோட ஏஜ் வந்து 4 வயதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரெசண்ட் ஏஜில் 6:1, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்புறமா வந்து 4:1 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு ஃபாதர் அண்ட் சன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6:1, அடுத்தது 4:1. ஓகேவா? இப்போது 6 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம். இப்போது அந்த 6 அப்படிங்கிறத இங்கே போட்டுக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து கிராஸ் மல்டிப்புள் தான், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மல்டிப்புள் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதில் 6 × நம்ம என்ன மாதிரியான ஒரு டைரெக்ஷனில் மல்டிப்புள் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லெஸ் தென் மார்க் இருக்கு இல்லையா, இந்த லெஸ் தென் மார்க் படி தான் வந்து நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இந்த லெஸ் தென்ல இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப், இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிறது செகண்ட் ஆஃப். ஓகேவா? அப்போது இந்த டைரெக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே வரணும், அடுத்தது இங்கேருந்து இங்கே வரணும். இதான் வந்து டைரெக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 1 × 4, அடுத்தது மைனஸ் போட்டுக்கணும் இடையில 1 × 6. ஓகேவா? இதான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அடுத்தது இதுக்கு ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஈக்குவல் போட்டுட்டு 6 × 4, 24, அடுத்தது மைனஸ் 1 × 6, 6. இதுதான் நமக்கான ஈக்குவேஷன். 1 × 4, 4 தான் நமக்கு. ஓகேவா? அடுத்து 1 × 6, 6. 4ல இந்த 4க்கும் 6க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, 2 தான் வித்தியாசம். ஓகேவா? 4க்கும் 6க்கும் என்ன வித்தியாசம், 2 தான் வித்தியாசம். ஈக்குவல் இதுக்கு 24க்கும் 6க்கும் என்ன வித்தியாசம், நம்ம வித்தியாசம் மட்டும்தான் எழுதணும். இங்கே மைனஸ் சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யூனிட்டோட வேல்யூ மட்டும்தான். அப்போது 24க்கும் 6க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 18. ஓகேவா? 24ல 6 போச்சு அப்படின்னா 18 தான். அப்போ 2 யூனிட் அப்படிங்கிறது 18 அப்படின்னா 1 யூனிட் அப்படிங்கிறது 9. ஓகேவா? 18-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணுங்கள், அப்போ 1 யூனிட் கிடச்சிடும். 1 யூனிட் அப்படிங்கிறது 9 வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா,
என்ன கேட்டிருக்காங்கன்னா, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தை மற்றும் மகனினுடைய தற்போதைய வயது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு யூனிட் அப்படிங்கிறது 9 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ஒரு யூனிட் அப்படிங்கிறது 9 கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது. இது தற்போதைய வயது அப்படின்னா எது? இதுதான் பிரசன்டேஜ். 6:1 அப்படிங்கிறதான் பிரசன்டேஜ். சன்னோட ஏஜ் வந்து ஒரு யூனிட்டாக இருக்கும் பொழுது ஃபாதரோட ஏஜ் வந்து 6 யூனிட்டாக மாறும். இதுதான் வந்து தற்போதைய வயது. நம்ம ஒரு யூனிட் அப்படிங்கிறது 9 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஃபாதரோட ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6:9. ஓகேவா, ஏன்னா 6 மடங்காக மாறுது இல்லையா. அப்போது 6:9 வந்து பார்த்திங்கன்னா 9:54. 6:9 வந்து 54. அப்போது மகனோட ஏஜ் வந்து தற்போதைய வயது 9, ஃபாதருடைய தற்போதைய வயது அப்படிங்கிறது 54. ஓகேவா, இதை ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுக்கிட்டு போட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக 2 செகண்டில் போட்டு முடிச்சிடலாம். அடுத்த கணக்கு பார்க்கலாம் வாங்க.